வணக்கம் மீண்டும் உங்களுக்கு ராஜி ஃபேமிலி சேனல்ல சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. இன்றைக்கு ஒரு அருமையான தலைப்பை நம்ம சிந்திக்க போறோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டைபஸ் வெர்சஸ் நாப்கின். நம்ம தமிழ்நாடு வீட்ல குழந்தை பிறந்தாலே நமக்கு எப்பயுமே குழந்தைகள் எப்பயுமே நான் சொல்றதுதான், பிறந்த உடனே நிறைய கழிவு பொருள் அகற்றுவாங்க. அடிப்படையில நம்ம இது பயன்படுத்தலாமா இது பயன்படுத்தலாமா தெரியாது. தமிழ்நாடு ஹவுஸ் ஹோல்ட்ல இருந்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, துணிதாப்பா நல்லது, பிள்ளைங்களுக்கு பாய்க்கணும், டைப்பர்ஸ் எல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப நம்ம நியூ ஜெனரேஷனா இருக்கோ, எது பயன்படுத்துறதுலாம் ரொம்ப குழப்பமா இருக்கும். ஸோ இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தாக்கா, என்ன பயன்படுத்த போறோம் நம்ம முடிவு செல்ல போறதுல. ஆனா இதோட ப்ரோஸ் இதோட கான்ஸ் ப்ரோ கான்ஸ் இதுல உள்ள நன்மை தீமைகளை பத்தி நம்ம ஆய்வு பண்ண போறோம். அதன் அடிப்படையில மேபி காணொலியோட இறுதியில நான் என்ன சூஸ் பண்ணேன், எனக்கு எது தோதுவா இருந்துச்சு நான் சொல்றேன். அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நீங்களும் உங்களுடைய முடிவுகளை செய்யலாம், சரிங்களா? அதான் இன்றைய காணொலி. ஸோ முதல்ல இந்த காணொலியை நம்ம பார்க்குவதற்கு முன்னாடி உங்களுக்கு நான் இந்த நன்மை தீமை சொன்னல, அது வந்து ஐந்து தலைப்புகள் அடிப்படையில் ஐந்து பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம வந்து ஆய்வு செய்ய போறோம். ஒன்றாவது வந்து பாத்தீங்கன்னா சுகாதாரம், ஹெல்த் வகையில எது நல்லதா இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். பிறகு கம்ஃபர்ட் பார்க்க போறோம். கம்ஃபர்ட்னு வரும்போது இந்த குழந்தைக்கு வந்து அது எவ்வளோ இலகுவாக இருக்குது பயன்படுத்த, இல்லை அதுக்கு எவ்வளோ மெத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். மூன்றாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் பார்க்க போகிறோம். பெற்றோர்களாக எது வந்து நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது பயன்படுத்த, இலகுவாக இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். நான்காவது என்னத்தான் பொருளாக எவ்வளோ அற்புதமான பொருளாக இருந்தாலும் அது நம்ம வாங்கக்கூடிய தன்மையில் இருக்கணும், அதனால் ப்ரைஸ் பாயிண்ட் விலைவாசி எப்படி இருக்குது, இது ரெண்டோட விலை ஒப்பீடு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இறுதியாக இந்த உலகத்தை வந்து நம்ம பேண்டது வந்து நம்மளுடைய கடமை தான். ஸோ இது ரெண்டில் எது வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படி சொல்லியும் பார்க்க போகிறோம். ஏன்னா உலகம் நமக்கு நிறைய தருது, ஆனால் நம்ம நிறைய சீர்கேடுகள் செய்து அதை கெடுத்துக்கொண்டே வரோம். ஸோ இந்த ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படி சொல்லி இந்த டைப்பர்ஸ் பயன்படுத்துறது மூலமாக நம்ம உலகத்துக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக எது இருக்குது அப்படின்றத பற்றி சிந்திக்க போகிறோம். ஸோ வாங்க முதலாவது பெர்ஸ்பெக்டிவ்க்கு போவோம், ஹெல்த். ஸோ ஹெல்த்னு வரப்ப அடிப்படையில் நம்மளுடைய குழந்தைகளுடைய பம்பம் பின்பகுதி வந்து முழுக்க முழுக்க ட்ரையாக இருக்கணுன்றது தான் ஐடியா. பிறகு தூய்மையாக இருக்கணுன்றது ஐடியா. ஸோ அதில் வைத்து பார்த்தோம்னா முதல்ல சுகாதாரம்னு வரப்போ ரெண்டுமே ட்ரையாக தான் வைத்திருக்கு. ஆனால் இதில் ஒரு கை மேலோங்கி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எக்ஸ்ட்ரீமாக ட்ரையாக வைத்திருக்க முடியும். இதை விட துணியை விட வீசுறதுல கொஞ்சம் அதில் அதிக நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம எல்லாருக்குமே தெரியும், டைப்பர்ஸோட உட்பகுதி கட்டமைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இது வந்து மரத்தினால் ஆனது இருக்குது, குளோரின் போட்டது இருக்குது, இது வந்து இவ்வளோ நம்மளோட சுவிட்சாவை தாங்கி பிடிக்கிறதுக்கு பல மாதிரி ரசாயனங்களை பயன்படுத்துகிறாங்க. அந்த ரசாயனம் வந்து குழந்தைகளுடைய ஸ்கின்னோட ரியாக்ட் பண்ணி உங்கள் குழந்தைக்கு அது சரியாக வரலைன்னா சம்டைம்ஸ் இந்த டிஸ்போசபிளோட டைப்பர்ஸ் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜெல்லாம் கூட இருக்குது, அந்த லிக்விட்ஸை தாங்கி பிடிக்கிறதுக்கு. அந்த ஒன்றுக்கு இப்போ குழந்தைங்க சுவிட்சாக போனாங்கன்னா அவ்வளோ அமௌண்ட் அந்த திரவத்தை தாங்கி பிடிக்கிறதுக்கு துணி மட்டும் இல்லாமல் ஜெல் இந்த மாதிரி நிறைய ரசாயனங்கள் இதில் பயன்படுத்தப்படுது. அதனால இது வந்து ஒரு தீமைன்னு சொல்லியே சொல்கிறாங்க. ஹெல்த்துக்கு வந்து நீண்ட கால கட்டத்தில் அதாவது லாங் டேர்மில் குழந்தையோட ஹெல்த்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இதை கான் அப்படின்னு நம்ம இதில் உள்ள ஒரு தீமை. ஓல்தோ அது வந்து ரொம்ப ட்ரையாக புண்கள் வராமல் வைத்திருந்தா கூட இதில் போடுகின்ற ரசாயனத்தினால குழந்தைகளுடைய சுகாதாரத்துக்கு கேடு இருக்குது அப்படின்றதுனால இதை வந்து அந்த வகையில் தீமையாகவும் ட்ரையாக இருக்கிறதுல ப்ரோவாகவும் வைக்கலாம். சரி இதுக்கு போட்டியாக இதில் இருக்குது. சரி துணியில் என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து அவ்வளோவா ஈரத்தை இழுக்காது. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு என்னோடய வேறு காணொலிகளில் நீங்கள் பார்க்கலாம், டைப்பர் சம்மந்தப்பட்ட வேறு காணொலிகளை பார்க்கலாம். இதில் நீங்கள் ஒரு வேளை தண்ணீரை ஊற்றிட்டு நம்மளுடைய பேப்பர் டவுல் இருக்குல்ல டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஒத்தி எடுத்திங்கன்னா அந்த டிஷ்யூ பேப்பர் நனையாமல் இருக்கின்ற அளவுக்கு இப்போ நவீன காலத்தில் நமக்கு டைப்பர்ஸ் வருது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை நனைஞ்ச உடனேயே நீங்கள் அதை அப்புறப்படுத்தணும். ஏன்னா இதுலேருந்து தண்ணி கசிஞ்சு வெளியாகி இது ஈரமாக தான் இருக்கும். ஸோ ஒரு முறை உங்கள் குழந்தை ஒன்றுக்கோ இல்லை மலம் கழிச்சிட்டாங்கனாலோ இதில் அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த ட்ரைனஸ்ன்ற பாயிண்டில் இது வந்து கொஞ்சம் பின்வாங்குது, பின்னடைவைத்திருக்கு. ஆனால் மற்றபடி சிறிய ரசாயனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரசாயனம் ஃப்ரீ இல்லைன்னு ஆக்சுவலாக சொல்ல முடியல. நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இதை நம்ம துவைக்கிறோம், துவைக்கிறதுக்கு நம்ம நிறைய டிட்டர்ஜென்ட் பாய்க்கிறோம். அந்த சோப் வந்து குழந்தை ஃப்ரெண்ட்லி சோப்ஸ் இருக்குது, ஆனால் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ நம்ம அது வந்து அதை போட்டு பாய்ச்சினாலே தவிர இப்போ நார்மலான சோப்லாம் பயன்படுத்துறீங்கன்னா அது முழுக்க முழுக்க அதுலேருந்து போயிடும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனாலேயும் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம். அதனால் ஓகே இதுக்கு இது அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னாக்கா இந்த ஹெல்த் ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே இடத்துல தான் நிற்குது. ஏன்னா இது ட்ரைனஸ் அதிகமாக கொடுக்குது, இது ட்ரைனஸ் அதிகமாக கொடுக்கல. இது கெமிக்கல் நிறைய வைத்திருக்கு, இது கெமிக்கலில் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், ஆனால் அறவே இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதனால இங்கேயும் இது ரெண்டும் ஈவனாக தான் வருது.
அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிளாத் டைப்பர்ஸ் வந்து இப்போ ஸ்லாட் டைப்பர்ஸாக இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது மேலே ஒரு கவர் வைத்து ஒருவேளை இதை மடிச்சோ இல்லை துணியால் ஆன ஸ்லாடர்ஸ் வந்து அது உள்ளுக்கு வச்சு செய்கிறாங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஒன்றுக்கோ சுச்சாவோ கக்காவோ வெளியாகி மற்றதில் படாமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அது எதால் ஆயிருக்கு, அந்த கவர் எதால் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பிளாஸ்டிக்கால் தான் ஆயிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா காத்தோட்டம் இது போட்டால் ரொம்ப காத்தோட்டம், அதனால குழந்தையோட சுகாதாரத்துக்கு நல்லதுன்னு சொல்கிற போயிட்டும் லைட்டாக அடிபடுது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா அப்படியும் அது ஒன்றும் காத்தோட்டமாக இல்லை. ஏன்னா நம்ம வந்து மேலே கவர் போட்டுட்டோம்னா அகெயின் இதுவும் காற்றை அடைச்சி தான் வைக்குது. ஸோ அதனால் சிந்திக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது. அதே போல் இதை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டைப்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாக்காவும் இப்போ டெக்னாலஜி வைஸ் அது நல்லாவே முன்னேறி வந்திருக்கு. அப்படி என்ன நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கொஞ்சம் உயர்தரமான டைப்பர்ஸ் பயன்படுத்தணும்னு சொன்னாக்கா இதனுடைய பின்பகுதி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பிளாஸ்டிக்கால் ஆகலை. இது வந்து நல்லா ஒரு துணி மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது. இது உள்ளுக்கு டெஃபினட்டாக பிளாஸ்டிக் கண்டெயின் பண்ண நிறைய டைப்பர்ஸ் இருக்குது தான். ஆனால் ஃபுல்லாக முன்ன மாதிரி பிளாஸ்டிக்கில் கவர் பண்ண மாதிரியான டைப்பர்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த வகையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே தராசில் தான் இருக்குது. சரி, அடுத்த எங்களுக்கு வந்துடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கம்ஃபர்ட். கம்ஃபர்ட்னு வர்றப்போ இது ரெண்டுலேயுமே வந்து பயங்கர போட்டி இருக்குது. இது ரெண்டுக்கும் பயங்கர போட்டி இருக்குது. இதில் நான் சொல்வேன் இதுதான் வின் பண்ணுதுன்னு கூட நான் சொல்வேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கம்ஃபர்ட்னு வரப்போ நம்ம நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கலாம். ஒன்று ஃபிட், ரெண்டாவது அதனுடைய அந்த சர்ஃபேஸ் டெக்ஸ்சர், அப்புறம் எவ்வளோ வேகமாக அது வந்து அந்த தண்ணியை ஈர்த்துக்கொள்ளுது, சுவிட்சாக போனாங்கன்னா எத்தனை செகண்ட்ஸில் அது ஈர்த்துக்குது, எவ்வளோ ட்ரையாக இருக்குது, டிசைன்ஸ் என்ன இருக்குது, அது டிசைன்ஸ் ரொம்ப லீஸ்டாக இருந்தால் நான் எடுத்துக்கலாம், டிசைன்ஸ் எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே வந்து குழந்தையோடைய கம்ஃபர்ட்டை வந்து பார்க்க வைக்கிறத வந்து பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு எடுத்து வந்திருக்கேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். முதல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலாஸ்டிக் பேண்ட் ஃபிட், இது உங்களுக்கு துணியில் இங்கே கிடைக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த பெர்லி ப்ரொடெக்ஷன், இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மாதிரியான கார்டு இருக்குது, மூன்று மாதிரி கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து லீக் ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரியான விஷயத்த தருது. அதுக்கு மேலே இதனுடைய வெளிப்புற டெக்ஸ்சர் அப்புறம் கொடுத்துருக்கப்பட்டிருக்கின்ற இண்டிகேட்டர், பிறகு இதனோட உள்ளுக்கு உங்களால் கேமராவில் பார்க்க முடியுதான்னு தெரியல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான டெக்ஸ்சர், அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்சர் வேறு மாதிரியான டெக்ஸ்சர், ஹனிகும் டெக்ஸ்சர், இந்த மாதிரி நிறைய மாதிரி டெக்ஸ்சர்ஸ் இருக்குது. அது மாதிரி நிறைய மாதிரி டெக்ஸ்சர்ஸ் இருக்குது. ஸோ அது உங்கள் குழந்தைக்கு எப்படி ஃபிட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்புறம் பலமுறை போட்டு கழுற மாதிரியான தன்மை இருக்குது. பிறகு எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அதில் வந்து முக்கியமாக சொல்லணுன்னா இது ரெண்டும் வந்து நமக்கு ஆஃப்ஸ்ட்ரிங்கும் ஆப்பிள் கிரம்பியும், இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மம்மி போக்கோஸ் இருக்குது, ஹகீஸ் இதில் மம்மி போக்கோ இருக்குது, டிரைப்பர்ஸில் டச் இருக்குது, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி உங்களுடைய குழந்தைய ட்ரையாக வைத்திருக்கக்கூடிய டைப்பர்ஸ். ஸோ அந்த வகையில் பார்த்தா கம்ஃபர்ட்டுக்கு அதிக ஓட்டு நான் வந்து டைப்பர் சைட்டு, அதாவது பயன்படுத்தி வீசுகின்ற டைப்பர் சைட்டில் வைக்கலாம். துணின்னு வர்றப்போ அப்படி இல்லைங்க. ஒன்று அது நனைஞ்சிருக்கா இல்லையான்னு நீங்கள் தொட்டு தான் பார்க்கணும், அது கன்வீனியன்ட் கம்ஃபர்ட் இல்லை. அப்புறம் குழந்தைக்கு வந்து இது ஈரமாக இருந்துச்சுன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது தானே. ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் மாற்றிக்கொண்டே தான் இருக்கணும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கம்ஃபர்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா துணி நல்லா கங்கடிச்சிருப்பாங்க. ஸோ இறுக்கமாக கட்டிட்டிங்கன்னா பிள்ளைங்களுடைய கால் இடுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதுக்கு மேலே இதுக்கு பின்ஸ் பாய்க்கணும். ஸோ உங்களுக்கு பின்ஸ் பாய்க்கிற சேஃப்டி பின்ல அந்த பெரிய நெப்கினோட சேஃப்டி பின் பாய்க்கணும். முதல் முறை அம்மாக்களுக்கு அது ரொம்ப சிக்கலாகவோ இருக்கிறது, எனக்கு ரொம்ப சிக்கலாக இருந்துச்சு முதல்ல. குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் நீங்கள் இந்த மடிக்கிற வகையில் இருக்குது. ஸ்லாட்ஸும் அதே மாதிரி தான். துணி எண்ட் ஆஃப் த டே இதுலேயும் டெக்ஸ்சர் இருக்குது, ஆனால் இதில் ஒரு வகை டெக்ஸ்சர் தான் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதில் ஒரு மாதிரி கட்டமான டெக்ஸ்சர் தான் இருக்குது. ஸோ அது உங்கள் குழந்தைக்கு செட் ஆகலைன்னா கிளாத் டைப்பர்ஸில் சிக்கல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து கம்ஃபர்ட் வகையில் என்ன இன்னமும் கேட்டாக்கா நான் வந்து ஓவர் தீஸ் இதுதான் வந்து பாயிண்ட் அதிகமாக வின் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. அடுத்து கம்ஃபர்ட் முடிஞ்சு நமக்கு இருக்கிறது கன்வீனியன்ஸ். கன்வீனியன்ஸ் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர். ஏன்னா நம்ம புதிய அப்பா அம்மாவாக இருக்கிறப்போ இல்லை புதிய தாயாக நீங்கள் இருக்கிறப்போ நமக்கு குழந்தைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸோ அதே அளவுக்கு நமக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து குழந்தை பிறந்தோடனே முதல் 45 நாளைக்கு நம்ம ரொம்ப தமிழங்களாக இருந்திங்கன்னா ரொம்ப பத்தியமாக இருப்பாங்க, தண்ணியில் கை வைக்கணும், இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அந்த வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்வீனியன்ஸில் டோட்டலாக இது போட்டு தள்ளுதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு பெரிய விஷயம் இது வந்து டைப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றுறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டையுமே
நீங்கள் மாற்றாமல் விட்டீங்க, குழந்தைக்கு வந்து இதில் சிறுநீர் தங்க தேக்க வச்சிங்க ரெண்டுலன்னு அப்படின் சொன்னாக்கா, முதலே நான் சொன்னது போல் சுகாதாரம் வந்து டோட்டலாக அந்த பாயிண்ட் அவுட் ஆயிரும், ஹெல்த்தியாக இருக்க மாட்டாங்க உங்கள் பேபி, நிறைய ரேஷஸ் வரும். ஸோ எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களால் இதை மாற்றி உங்கள் குழந்தைகளுக்கு வந்து ட்ரையாக வைத்திருக்க முடியுமோ அதுதான் டயபிட்டிஸோட ஐடியாவே. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இது வந்து என்ன கேட்டாக்கா கன்வீனியன்ட்டாக ரொம்ப பேடாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு முறை நீங்கள் ஒன்றுக்கு இருந்த உடனேயும் மாற்றி தான் ஆகணும், மாற்றலைன்ற ஐடியா இருக்க முடியாது, ஏன்னா ஈரமாக இருக்கும். ஒன்று நடக்கும், நீங்கள் இதை பாய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க கொஞ்சம் ஈரத்தில் தூங்க பழகுவாங்க. மற்றபடி இதை மாற்றி தான் ஆகணும். ஸோ நீங்கள் வாஷ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கான்ஸ் தான் இருக்குது, அதை தீமையில் ஃபால் பேக் இருக்குது, அதுதான் நான் சொல்ல போகிறேன். அடுத்து இப்போ நம்ம வெளியே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இதுவே இதுவாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா, நான் வந்து எனக்கு வேணுங்கிற அஞ்சோ பத்தோ எடுத்து வச்சுட்டு போயிட்டு அங்கே நான் ட்ராவல் பண்ண முடிய முடிய தூக்கி வீசிட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி முடியாது, நீங்கள் இமீடியட்டாக கழுவணும். அதுவும் நான் இதை பயன்படுத்தி பார்த்துருக்கேன். ஏன்னா நான் வந்து மாசமாக இருந்தப்போ எனக்கு கண்டிப்பாக குழந்தை பிறந்தால் நான் நப்கின் தான் பாய்க்க போகிறேன், டைப்பஸ் பாய்க்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லைன்னு 60 பீசஸ் நான் வாங்கி வச்சேன் நான் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே. ஆனால் அந்த வெளிக்கி இருக்கிறப்ப, அந்த முதல் கக்கா இருக்கிறப்ப, அந்த மெக்கோனியம்னு சொல்லுவாங்க அதுவாக இருக்கட்டும், இல்லை குழந்தைகளே பொதுவாக கக்கா இருக்கிறப்ப ரொம்ப ஸ்டிக்கியாகவும் எலோ கலர்லேயும் இருக்கும், அது வந்து துணியில் படிச்சுன்னா இம்மிடியேட்டாக நீங்கள் துவைச்சி ஆகணும், துவைக்கலன்னா அது இதில் ஒட்டிக்கும். அப்புறம் ஈரமான துணியை வந்து நீங்கள் வச்சு பிறகு பயன்படுத்தலான்னு இது நினச்சிங்கன்னு சொன்னாக்கா, இதில் பூசணை பிடிக்கும், ஏன்னா இது காட்டன், 100% காட்டன். ஸோ அதனால் பூசணை பிடிக்கும், அந்த பூசணை குட்டி பாப்பா மேலே வந்து படும். அதனால் இதை வந்து நீங்கள் இதை பயன்படுத்த போகிறீங்கன்னு சொன்னாக்கா, சூப்பர் டுப்பு டுப்பு டுப்புராக நீங்கள் வந்து துவைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்புறம் ட்ராவலிங்க்கு எனக்கு இது உண்மையாலுமே சரியான ஐடியாவாக படலை, ஏன்னா நீங்கள் முதல் இதை எடுத்துகிட்டு போகணும், புதுசே ஒரு 8-10 எடுத்துகிட்டு போகணும், பயன்படுத்தினீங்கன்னா அதை உடனே தூக்கி வீச முடியாது, திருப்பி பேக்கில் வச்சு எடுத்துறதுக்கு தனி பேக் வைக்கணும், அப்புறம் அந்த கக்கா துணியையோ உசு துணியையோ அப்படியே வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ இதுக்கு ப்ரொசீடியர் வந்து ரொம்ப ஹை, அதனால் இது அவ்வளோ கன்வீனியன்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஹவர் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிபெண்டிங், உங்களுக்கு இதில் ரிவ்யூ பண்ணலாம் எது பெஸ்ட்னு, அது எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் போகிற இடத்துல கக்கா இருந்தாலும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக பணம் தான் கொஞ்சம் செலவு பண்ண போகிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் அதை மடித்து தூக்கி வீசிட்டு வந்துகிட்டே இருக்கலாம், உங்கள் லைஃபே வரும் கக்காவை துவைக்கிற ஒரு இடத்துக்கு போகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து இந்த கன்வீனியன்ட் பார்ட் வந்து நான் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன். ஏன்னு சொன்னாக்கா, இந்த கன்வீனியன்ஸில் எது உங்களுக்கு குறைஞ்சிச்சினாலும் உங்கள் ஹெல்த்தை வந்து அது பாதிக்கும், குழந்தை ஹெல்த்தை பாதிக்குதோ இல்லையோ நம்ம ஹெல்த்தை பாதிக்கும். உங்கள் ஹஸ்பண்டையும் நீங்கள் வந்து பெம்பஸ் துவைச்சி தான் ஆகணும் அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் இதில் இன்னுமே எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, குவஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இந்த கன்வீனியன்ஸ் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் அண்ட் த்ரோ டைப்பர்ஸ்க்கு தான் அதிக ஓட்டு கொடுப்பேன், சரிங்களா. ஸோ இது வின் பண்ணும், இது வின் பண்ணல. சரி, அடுத்த பாயிண்ட் வந்து ப்ரைஸ் பாயிண்ட். ப்ரைஸ் பாயிண்ட்னு பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க க்ளாத் டைப்பர்ஸ் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னாக்கா காசு ரொம்ப சேவ் பண்ணலாம், இது வந்து ரொம்ப விலை கூட அப்படின்னு சொல்கிறாங்க. எவரேஜாக என்ன கேட்டிங்கன்னா, ரொம்ப நல்ல ஒரு டைப்பரை வந்து நீங்கள் 80 காசுக்கு வாங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட ரிசர்ச்சில் 80 காசுக்கு வாங்கலாம், நல்ல டீல்ஸ் வர்றப்போ 50 சென்ட்க்கு கூட த பெஸ்ட் டைப்பர்ஸ் நீங்கள் வாங்கலாம், அப்படின்னா ப்ரீமியம் சைடில் இருக்கிற டைப்பர்ஸ் வாங்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு, அதாவது ரொம்ப சீப்பான டைப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல், அது இன்னொரு டாபிக் நம்ம தனியாக பார்க்கலாம். இந்த கெமிக்கல் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நல்ல குளோரின் ஃப்ரீ டைப்பர்ஸ் கூட இப்போ வந்து நம்ம 80-50 சென்ட்ஸில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், வாங்கிடலாம். அதுவும் நியூ பார்ன் டைம் பார்க்க போகிறீங்கன்னா டெஃபினட்டாக 50 சென்ட்ல உங்களுக்கு ப்ரீமியம் டைப்பர்ஸ் கிடைக்கும். ப்ரீமியம் டைப்பர்ஸ் இருக்கிற பிராண்ட்ஸ் இருக்குது, நம்மளால் தேட முடியும். என்னோடய காணொலிகளில் மேபி அதையும் நான் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுறேன், எப்படி நம்ம வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக ஷாப் பண்ணி அதை வாங்கலாம், பண்டில் பர்ச்சேசஸில் வாங்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அமெரிக்காவில் செஞ்ச ஒரு ஆய்வு கூட சொல்லுது, மலேசியாலேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே தான் வரும். ஒரு குழந்தை முதல் ஒரு வருடத்தில் மேபி 2000-3000 வெள்ளிக்கு மேலே டைப்பர்ஸ் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரி, அப்படி தான். அதனால் இதை விட இது வந்து 30 வந்து 38 வெளியே விற்றா கூட 60 வந்து நம்மளுக்கு 60 வெளியில் கிடைக்குது, அது வந்து தன்னை அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படின்னு ஒரு ஜெனரேஷனே இது பாய்க்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட, நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு வாட்டி வாங்குகிறோம் பாய்க்கிறோம் வீசுகிறோம், அதனால நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கிறோம், கன்வீனியன்ட்டாகவும் இருக்குது, உங்கள் குட்டிக்கும் இது சேஃபாக இருக்குது.
அவங்க ஹெல்த்தை பாதிக்காத மாதிரி மினிமலாக பாதிக்கிற மாதிரியான டைப்பர்ஸை நம்மளால் தேட முடியுது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஓகே இது ரொம்ப காஸ்ட் ஃப்ரெண்ட்லியோ அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இல்லை, ஒவ்வொரு முறை ஒன்றுக்கு போகணுன்னு நீங்கள் கொண்டு போய் துவைக்க தான் போடணும். அப்போ அங்கே தண்ணி செலவு இருக்குது, டிட்டர்ஜென்ட் செலவு இருக்குது. பலர் வந்து இப்போது அப்பார்ட்மெண்ட்ஸில் வாழ்கிறோம், ஸோ நம்ம வந்து அப்படியே வெயிலில் கொடி கட்டி காய வைக்கிறதெல்லாம் கிடையாது. மோஸ்ட்லி நம்ம வந்து ட்ரையர் பாய்க்கிறோம். ட்ரையர்னு வரும்போது அதுவும் வந்து கரண்ட் தான் சார்ஜ் பண்ண போகுது, சரிங்களா? அப்போது கூட்டி கழிச்சு பார்த்தா மேபி இருக்கலாம் ஒரு 30% விலை குறைவு இது இருக்கலாம். ஆனால் போத் எது கேட்டால் ரெண்டுமே ஏறக்குறைய ஒன்று ஒரே தராசில் தான் வருது, அதில் எதுவுமே வெயிட் கூட குறவில் இல்லை. ஸ்டில் கன்வீனியன்ஸுன்ற பாயிண்டில் தான் வந்து மேலே கீழே போதே தவிர ப்ரைஸ் பாயிண்ட்லேயும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை. கடைசி நான் சொல்லது வந்தது ஈகோ ஃப்ரெண்ட்லி, என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஒரு ஆள் பயன்படுத்தலை, நம்ம ஹோல் மக்கள் ஹியூமன் பாப்புலேஷனே பயன்படுத்துகிறோம் டைப்பர்ஸ். ஸோ ஈகோ ஃப்ரெண்ட்லியான டைப்பர்ஸ் பயன்படுத்துறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ துணி வந்து ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லி, அது வந்து அறவே எந்த ஒரு சுற்றுச்சூழலுக்கும் தீமை செய்யலை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. என்ன கேட்டாக்கா நான் இல்லைன்னு தான் சொல்வேன், அப்படி ஒன்றும் இதுன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கும் இதுக்கும் சமமான பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓ இது வந்து பயன்படுத்தி ஆயிரக்கணக்கில் ஒரு வாட்டி இது பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் இயரில் எவ்ரி 3 மந்த்ஸ் பிள்ளைங்க வந்து ஒரு 250 டைப்பர்ஸ் கிட்ட பாய்ப்பாங்க. ஸோ மேபி ஒரு ஃபர்ஸ்ட் மந்தில் வந்து கிட்டத்தட்ட கூடவே பாய்ப்பாங்க, 300 ஓவர் பாய்க்கிறாங்கன்னு வச்சிங்களா, ஒரு நாளைக்கு 10 டைப்பர்ஸ் பாய்ப்பாங்க. ஸோ ஒரு மாதத்தில் 300 டைப்பர்ஸ் பாய்ச்சிருப்பாங்க. அதுலேருந்து எடுத்துக்கிட்டால் மற்ற மாதத்தில் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை 250 பாய்க்கிறாங்க வச்சிங்களா, ஒரு 1000 டைப்பர் பாய்க்கிறாங்க. ஸோ அந்த லேண்ட்ஃபீல் இருக்குல்ல குப்பை போய் எல்லோரும் கொட்டுவாங்களா, அந்த இடத்துல எல்லாமே டைப்பர்ஸ் தான் இருக்குது, இங்கே வந்து பிளாஸ்டிக் தான் இருக்குது, அது வந்து டிக்கே ஆகாது. அதுதான் எல்லாரோட பிரச்சனையும். உங்களுக்கு தெரியுமா டைப்பர்ஸ் இண்டஸ்ட்ரியும் ரொம்ப 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 முன்னேறிச்சு, பயோடிகிரேடபிள் டைப்பர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் கம்பெனி வந்து ஒரு ப்ரீமியம் ப்ராண்ட், என்னோடய ஃபேவரட் ப்ராண்டுன்னு சொல்லலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்பிள் கம்பெனிக்கில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயோடிகிரேடபிள் தான் வச்சுருக்காங்க. ஸோ இதனால் அறவே பாதிப்பு இல்லை எல்லாத்துக்குமே அப்படின்னு நான் வந்து ஒரு கிளைம் வைக்க மாட்டேன். பட் மினிமலான பாதிப்பு இருக்குது. ரொம்ப லைக் முன்ன மாதிரி பிளாஸ்டிக் போட்டு லைக் இன்னும் கடற்பஞ்சிலாம் சாகுது அந்த மாதிரி நிலைமை வந்து டைப்பர்ஸ்க்கு இப்போ இல்லை. ஸோ அது வந்து இந்த வேர்ஸ்ட் கேஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு மிதமான இடத்துல நம்ம வைக்கலாம். துணியை பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் எந்த வகையிலும் குறைவான விஷயத்த செய்யலை. நான் மீண்டும் சொல்கிறேன், நம்ம எல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸில் வாழ்கிறோன்னு சொன்னாக்கா நம்ம வந்து நிறைய ட்ரையர்ஸ்லாம் பாய்க்கிறோம் இல்லையா. ட்ரையர்ஸ் வந்து எனர்ஜி பொல்யூஷன் தெரியுமா உங்களுக்கு, மின்சாரத்துலேருந்து ஹீட்டுக்கு மாற்றுறப்ப அங்கே ரொம்ப எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. ஸோ இதுவும் ஒன்றும் சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப நன்மையை சொல்லுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு மேலே டிட்டர்ஜென்ட் இருக்குது எல்லாமே இதில் வந்து இட்ஸ் நாட் ஓகே இது வந்து ரொம்ப நல்லது இது ரொம்ப கெட்டது அப்படின்னு இல்லை. இப்போ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 5 ஏரியாவில் பேசினேன், 1வது ஏரியாலையும் 2 சமமான நிலைமைக்கு தான் வந்துச்சு, ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே டைப்பர்ஸ் ஃபுல்லாக பில்லிங் மேலே விட முடியாது, ஈரமானோடனே மாற்றி தான் ஆகணும். ஸோ அந்த வகையில் ஹெல்த் அப்படின்னு வந்தால் ரெண்டுக்குமே அங்கேயும் ஒரு 1 மந்த் தான் இருந்துச்சு, 1-0 இல்லை. அடுத்து கம்ஃபர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் கம்ஃபர்ட்டில் நான் 1 டைப்பர்ஸ்க்கு கொடுப்பேன், அதாவது பேச்சிட் போடுற டைப்பர்ஸ் கொடுப்பேன், இதுக்கு கம்ஃபர்ட் கொடுக்க மாட்டேன். ஸோ அங்கே வந்து 1-0 வச்சுங்க. அடுத்து வந்து கன்வீனியன்ஸுக்கு வந்தால் டோட்டலாக இதுக்கு தான் நான் 1 கொடுப்பேன், இதுக்கு 0 தான் கொடுப்பேன். கடைசியாக ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்தீங்கனாலும் 2-0, 1-1 தான் சமமாக தான் சொல்வேன். 1-0 ஒரு வின் லூஸ் சொல்ல மாட்டேன். அடுத்து கடைசியாக ஈகோ ஃப்ரெண்ட்லியும் பார்த்தீங்கன்னா 2 சமமாக தான் சொல்வேன், போட மாட்டேன். ஸோ இது வந்து 2 பாயிண்ட்ஸில் கூட வந்திருக்கு, எதுனா கன்வீனியனும் கம்ஃபர்ட்லேயும் இது வந்து முன்னேறி வந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ இது வந்து மேஜர் 5 அஸ்பெக்ட்ஸ் நம்ம சிந்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதில் தான் நான் நம்ம இன்றைக்கி செஞ்ச டிஸ்கஷன். அதுக்கு மேலே நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னாக்கா, கைஸ் ஒரு தாயாக நம்ம எவ்வளோ தான் நம்ம குட்டிக்கு இதை பெஸ்ட்டு கொடுக்குறோன்னு நினைக்கிறோமோ அதே நேரத்தில் நம்ம ஹெல்த்தை நம்ம டேக் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழங்க படித்து படித்து சொல்லுவாங்க, பச்சை உடம்பாக இருக்கிறப்ப அந்த ஃபர்ஸ்ட் 45 டேஸ் வந்து நம்ம தண்ணியில் கை வைக்காமல் இருக்கிறது, மிடல் ஆஃப் த நைட் டைப்பர் சேஞ்ச், இதுக்கெல்லாம் வந்து நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணியில் கை வைக்காமல் இருக்கணும்னு ரொம்ப சொல்லுவாங்க, தண்ணி வந்துடும் அது இதுன்னு. இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் 45 டேஸ் தான் குட்டீஸ் ரொம்ப கக்கா போவாங்க, ரொம்ப சுச்சா போவாங்க. முன்ன காலம் மாதிரி இல்லை, நம்ம கூட்டு குடும்பத்தில் இல்லை, யூனோ நம்மளோட நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு குழந்தைய குளிப்பாட்டுறதுக்கு. இப்போலாம் நியூக்ளியர் ஃபேமிலியில் நம்மளே தான் நம்ம பிள்ளைங்களை குளிப்பாட்டிக்க கூட வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. இப்படி இருக்கும்போது வந்து நம்ம ரொம்ப
ட்ரெடிஷ்னலாக யோசித்து துணி தான் நான் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். இது என்னோடய ஒப்பீனியன், வேணான்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே நீங்கள் யோசிச்சிங்கன்னா, எஸ் முன்னே வந்து இது துணியாக இருந்துச்சு, இது டோட்டல் பிளாஸ்டிக்காக இருந்துச்சு, ஆனால் இப்போ நம்ம எல்லாமே சம்பாதிக்கிறோம், கொஞ்சம் கூட இன்வெஸ்ட் பண்ணால் இல்லை ஸ்மார்ட் பர்ச்சேசிங் செஞ்சோம்னா நம்மளால் வந்து பிளாஸ்டிக்காக இல்லாமல் பிள்ளைங்களுடைய நலத்தையும் கருதி பேணி இருக்கக்கூடிய யூஸ் அண்ட் த்ரோ டைப்பர்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து கைப்பற்றலாம், அதை நம்ம பயன்படுத்தலாம். அப்போது தேவையில்லாத ஒரு ஹெசலை வந்து நம்ம செய்யாமல் இருக்கலாம். இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பர்டனாக வராமல் இருக்கலாம். அதுக்கு மேலே தமிழவங்க பார்த்திங்கன்னா, இதை வாஷிங் மிஷினில் துவைக்க முடியாது, நம்ம தோய்ச்சா பெரியவங்க சொல்லுவாங்க, இப்படி கையில் அமுத்தி அமுத்தி தான் புளியணும், இல்லாட்டி பிள்ளை கொடம்பளிக்கும்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது உண்மையோ பொய்யோ ரெண்டாவது கதை கைஸ். ஆனால் நீங்கள் பாய்ச்சி பிள்ளைய வந்து உடம்பு முறுக்கிட்டுருந்துச்சுன்னா யாராவது வாய் தாக்க தான் போகிறாங்க, அப்போ நம்மளுக்கு மனசு கஷ்டமாக தான் ஆக போகுது. பட் தீஸ் ஹெல்ப்ஸ் யூ அ லாட். இதை நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு ராத்திரி இன்னும் பெம்பர்ஸ் ராத்திரி போயிட்டு இன்னும் நெப்கின் மாற்றிட்டேன், இன்னும் நீங்கள் கழுவுங்க, அதுக்கு ஒரு ஈரத் வாளி வச்சு அதில் போட்டு அதை இன்னும் இட்ஸ் கோன் டூ அ லாட். இது யுவர் ஹஸ்பண்ட் கேன் டூ இட் ஈஸிலி. ஸோ என்னை கேட்டாக்கா, ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், கன்வீனியன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ரைஸ் மேனேஜபிள்னு நான் சொல்வேன். ஸோ அந்த வகையில் என்னோடய இது நம்ம வந்து இந்த கானலோட இறுதிக்கு வந்திருக்கோம். ஸோ ஏன் டேக் வந்து டெஃபினட்டாக டைப்பர்ஸ் தான், இதை வச்சு முடிச்சிருங்க. இது கொஞ்சம் பெரிய ஆளாகி பாட்டி ட்ரைனிங் பண்ண பிறகு உங்களுக்கு இன்னமும் இல்லை க்ளோத்தாக ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொன்னால் பார்க்கலாம். உங்கள் குழந்தை ஈவன் எக்ஸிமா இல்லை ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் கூட, தே ஆர் க்ளோரின் ஃப்ரீ டைப்பர்ஸ், தே கான் காஸ்ட் லிட்டில் பிட் அ லாட், பட் இட்ஸ் ஓகே, யூ கேன் சால்வ் இட். உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பிபி ரேஷ் வராமல் பம் ரேஷ் வராமல் நம்மளால் காப்பாற்ற முடியும். ஸோ தட்ஸ் மை ஐடியா ஆன் திஸ் டூ. இதான் என்னோடய டேக். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு. இந்த என்னோடய தாரக மந்திரமே வந்து பேரண்டிங்கில் த பெஸ்ட்டு வந்து இன்ஃபார்ம்டு டிசிஷன் எடுக்கிறது தான். அதனால தான் நான் ரொம்ப படிப்பாக ரிசர்ச் பண்ணுவேன், அதுவும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஐ ரியலி ஹோப் என் வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒவ்வொரு ரெண்டு வகையில் ஹெல்ப் பண்ணும் டிசிஷன் மேக்கிங்கில். ஸோ உங்களுக்கு விருப்பமான ஒன்று, ஆனால் இதில் வந்து சரி தவறு கிடையாது, இறுதியாக நான் சொல்ல விரும்புறது உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றது தான். இல்லை இவ்வளோ ஹேசலும் எடுத்து நான் இதாக சேவ் போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, கோ ஃபார் க்ளோத் டைப்பர்ஸ். இஃப் யூ வாண்ட் லீவ் யூர் லைஃப் லிட்டில் பிட் மோக்கா, கோ ஃபார் இந்த டிஸ்போசபிள் டைப்பர்ஸ். அவ்வளோதான் நான் சொல்வேன். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை இன்னொரு சிறந்த தகவலோட அது வரைக்கும் விடைபெறுகின்ற. நன்றி, வணக்கம், பாய்.